ஹலோ எப்யான் வெல்கம் டு லட்சுக் குளோர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்டே வழியிருக்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம் அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் பேப்பர் ஒன்னுக்கான ரிசல்ட் வந்து இப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் மட்டுமல்லாமல் ஃபைனல் ஆன்சர்க்கையும் வந்து இப்போ விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி முழு விவரத்தை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுந்தான் நான் போகிற ஒவ்வொரு ஃபைனல் பயனல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக நடத்தக்கூடிய டெட் எக்ஸாமோட பேப்பர் ஒன்று அது வந்து இன்றைக்கி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஃபைனல் கீயும் வந்து இன்றைக்கி விட்டுருக்காங்க சரிங்களா ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது நம்மளோட ரிசல்ட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு மு முழு விவரத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரௌசர் வந்துடுங்க அதில் வந்து அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க டிஆர்பி டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இதில் வந்ததுமே டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று இருக்கும் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் அப்படின்னு இருக்கும் அடுத்து பேப்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ அது போக பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வித் ஃபைனல் கீ அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயே கீழே வந்து டிராப் டவுன் வாங்க ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ எக்ஸாமினேஷனுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இத்தனை கொஸ்டினுக்கு இத்தனை நம்ம அப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் இது பண்ணியிருக்காங்க ஓவர் ரூல்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதுலேயே ஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டோட்டலாக எத்தனை அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருவோம் ஸோ அதுக்கும் கீழே ட்ராப்டவுனில் வந்தீங்க அப்படின்னா இங்கே கிளிக் இயர் ஃபார் ப்ரெஸ் நியூஸ்னு இருக்கும் க்ளிக் இயர் ஃபார் ரிசல்ட்டு க்ளிக் கேர் ஃபார் ஃபைனல் கீ அப்படின்னு இருக்கும் ஸோ நான் க்ளிக் இயர் ஃபார் ஃபைனல் கீ அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துக்குறேன் ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃபில் எந்த டேட்டுக்கு எக்ஸாம் எடுத்துணும் எந்த பேஜு ஸோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று ஸோ அதே மாதிரி மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் நம்பர் இது இருக்கும் அடுத்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஸோ அவங்க ஆல்ரெடி கொடுத்த டென்டேட்டிவான ஏன்சர் கீ அதே மாதிரி ஃபைனல் கீ அப்படின்னு இருக்கும் ஸோ இதுதான் வந்து மார்க் அடிப்படையில் எடுத்துக்குவாங்க சரிங்களா அதே மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏகபோகமாக பார்த்தீங்க அப்படின்னா அது நான் அது சம் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி எட்டு டு நாற்பது கொஸ்டின் வந்து அல்ல எல்லாருக்குமே வந்து அதுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் ஃபைனலுக்கு இதனால் இதை தான் நீங்கள் ஃபைனலாக எடுத்துக்கணும் ஸோ அதே மாதிரி மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் ஃபார் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுத்துங்க ஓகே கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து டெட்டுக்கு அப்ளை பண்ணப்போ இந்த பேஜ் மூலமாக தான் பண்ணியிருப்போம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் இது ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணது ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ டி டெட்டுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு வந்திருக்கும் நீங்கள் அதை என்டர் பண்ணிக்க சரிங்களா ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல மறந்துடுச்சு அப்படின்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன்னாக பேப்பர் ஒன் இருக்குது பேப்பர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்துடும் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னா இங்கே பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி கூட சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண சொல்லும் ஸோ உங்கள் மெயிலுக்கு வந்து ஆக்டிவேஷன் லிங்க் போகும் நீங்கள் அதை வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம் சரிங்களா என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இதெல்லாமே கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு இருக்குது லாகின் கொடுத்துட்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு இதெல்லாமே கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு இருக்கும் நான் லாகின் கொடுத்துட்றேன் நான் லாகின் கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் அண்ட் பாட் இருக்கும் ஸோ நீங்கள் டேஷ் பாட் க்ளிக் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ டேஷ் பாட் க்ளிக் பண்ணதுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலேயே பார்த்திங்க அப்படின்னா க்ளிக் இயர் டு டவுன்லோட் த அட்மிட் கார்டு ஃபார் யுவர் அலாட்மெண்ட் டிஸ்டிக் அப்படின்னு இருக்கும் கீழே கிளிக் இர் ஃபார் டவுன்லோடு யுவர் ஸ்கோர் கார்டு அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம இப்போ மார்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் ஓகே பண்ணிடுங்க அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும்

ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் வந்து பேப்பர் ஒன்னோட ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஏன்சர் கீயும் விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ முழு விவரத்தை பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அந்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களோட மனதோடது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்